ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம் .in. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை பற்றியான ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, 2020 டிசம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு பக்க கதை. இந்த படத்தோட ரிவ்யூவை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி தானிதரன். அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் அப்புறம் மேகா ஆகாஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் அது என்னென்னு பார்த்துடலாம். இதோ இன்னும் லவ் பண்ணுறாங்க. அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. பட் ஒரு நேரத்தில் ஈதோயின் கர்ப்பமாகறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் நிறைய கன்ஃபியூஷன் நடக்குது. பட் ஈதோ எனக்கு தெரியும் அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, பட் எந்த ரீசனால் குழந்தை பிறந்ததுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் தெரியுது ஈதோயின் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிய வருது. ஸோ அது தெரிஞ்சோடனே அது பெரிய இஷ்யூவாகுது. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் வந்து பல விஷயங்கள் அது வெளில வரும்போது அது ஒரு பெரிய பூதாகரமாக ஒரு விஷயமாக அது வெளியே வரும்போது, இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி ஆச்சு, அந்த குழந்தைக்கு என்ன நிலைமை ஆச்சு அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மீதி கதை. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். ஏன்னா கதை வந்து ரொம்பவே யூனிக்கான ஸ்டோரியாக இருந்துச்சு. எப்பயுமே வந்து இப்போ வர படங்களுடைய பல கதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கதையம்சம் கொண்ட கதையாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்க்குற ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெறுத்து போகிறாங்க. பட் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லென்த்து கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2 hours மூவி தான். பட் இந்த 2 hours மூவியில் அங்கே சொல்லப்பட்டிருக்க கதையாக இருக்கட்டும், சொல்லப்பட்டிருக்க விஷயமாக இருக்கட்டும், அது ரொம்பவே வந்து ஒரு யூனிக்கான விஷயமாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பற்றி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பேசுதுன்னே சொல்லலாம். ரொம்ப அதிகமாக வந்து அதை பற்றி பேசாமல், ரொம்ப கம்மியாகவும் பேசாமல், எதை சொல்லணுமோ எந்த கருத்தை சொல்லணுமோ அதை தெளிவாக வந்து ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பிகே படத்தோட அந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு போகுது. அதே மாதிரி சொல்ல முடியாது, பட் அந்த கதையில் வந்து என்ன அவங்க சொல்ல வந்தாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த கதையிலையும் வந்து டைரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். டைரக்டரோட முந்தின படமான நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் இருக்கட்டும், இல்லைனா வந்து சீதகாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி கதைகள் வரும்போது டைரக்டர் வந்து ரொம்ப விஷனரியாக இந்த படத்தை யோசிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காளிதாஸ் ஜெயராமாக இருக்கட்டும், இல்லைனா மேகா ஆகாஷ், இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்களை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பசங்களோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அவங்க நடிப்பாக இருக்கட்டும், அதுவும் இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே சூட் ஆச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நம்ம எடுக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு எந்த மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே வேணுமோ அதை வந்து டைரக்டர் தெளிவாக கொடுத்துருக்காரு. இந்த கதைக்கு இன்னும் நம்ம அடிஷ்னலாக வந்து எந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. இதை விட அவங்க கம்மியாக கொடுத்துருந்தாலும் அது அவ்வளோ வந்து நல்லா இருந்திருக்காதுன்னே சொல்லலாம். எது தேவையோ அதை கரெக்டாக வந்து டைரக்டர் கொடுத்துருந்தாரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 3 months 4 months முன்னாடியே வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் காரணங்கள் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Z5 ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்பவே சூப்பரான படம்னே சொல்லலாம். காளிதாஸ்க்கு ஆல்ரெடி வந்து பாவக்கதைகள் பண்ணியிருந்தார், இப்போ வந்து தொடர்ந்தோடனே அவர் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும்னே சொல்லலாம் இந்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Z5 இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா Z5 சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வாங்கி இந்த படம் பார்க்கலாம். 1 month வந்து 99 rupees தான். ஸோ மறக்காமல் இந்த படத்தை வந்து பாருங்கள், ஒரு நல்ல படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் விமர்சனம் சார்பில் 100க்கு 60 மதிப்பெண் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்துன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.